வெல்கம் டு அவர் எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எனக்கு வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கினேன். அப்புறம் இருந்த கொஞ்சம் புரட்டி போட்டு நகையெல்லாம் வச்சு, சரி இங்க வண்டி இங்க நகையெல்லாம் அதை நினைக்கிது பாரு, சூப்பர் மாதிரி ரேர் எடிஷன் அதுலயே போட்டிருக்கு, அதுலயே போட்டிருக்கு. ரெண்டாயிரம் ஏமாறுவாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கு 1984 மாடல் புல்லட், லெப்ட் சைடு இருக்காரு சார் கியரு, ரைட் சைடு இருக்கும். இதெல்லாம் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து ஒரு திறமையான ஆட்டுதான் ஓட்ட முடியும். இந்த வண்டி நமக்கு வந்து ரொம்ப சூப்பர் வண்டி. இது பாத்தீங்கன்னா 135,000 நான் கோட் பண்றேன். யாரு முதல்ல வரீங்களோ அவங்கள வண்டி எடுத்து போலாம். ஒண்ணு ஒரு ஒருத்தர் முடிவு என்ன வாயெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு, பைக் வேணும் எனக்கு, காதை கடிச்சு துப்பிட்டேன் நான். எப்படி இருக்க சார்? நல்லா இருக்கு சார். உங்க ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் புல்லட் தரமா இருக்கு சார். இது மாதிரி சொல்லிருப்பாங்க தெரியல. ஆமா, உங்களுக்கு இந்த வண்டி தான் செட். அப்படிதான் சொல்லுவாங்க.
நம்ம எல்லாம் போயிட்டு ஆக்டிவா ஓட்டணும் நல்லா இருக்கும் சொல்லுங்க, ஸ்கூட்டர் ஓட்டணும் நல்லா இருக்குமா, ஸ்பெண்டர் ஓட்டணும் நல்லா இருக்குமா, அந்த உடம்புக்கு எவ்வளவு சார் ஒரு மனுஷன்மே நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் அதிக ரேட் வச்சு விக்கிறதா சார் எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க, நாங்க அப்படி கிடையாது, மக்களுக்கு சேவை மாதிரி பண்ணிக்கிட்டு சொல்றோம், நம்ப கூடாது. எந்த இஎம்ஐ வேணா கொடுத்துறேன் எந்த பேங்க் வேணும் சொல்லுங்க, இந்த இஎம்ஐ கேஷ் எடுக்கிறீங்களா சார், சார் இதுக்கப்புறம் நீங்க பல பைக்குகள் வாங்க சார், நீங்க கண்டிப்பா திருப்பி வருவீங்க, எதுக்கு இந்த ஒரு பக்கம் இல்ல இதை வச்சு நான் ஓட்டிக்கிறேன், சூப்பர் ஓகேங்க, போயிட்டாங்க வண்டி எடுத்து போயிருங்க, என்ன இவ்வளவு சீப்பா வண்டியை குடுத்துறீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையா, எதுக்குடா சொல்லணும், என்னனே பழக்கம் போங்கனே வண்டி நான் வாங்கி பண்ணேன், நீயா அவ தெரியாதவன் லூசு போய இன்ஜின் சீசான வண்டியே வந்து வாங்கி அந்த வண்டிக்கு வேலையே 60,000 மேல இருக்கு, வண்டி விற்பனைக்கு பெரிய ஆக்சிடென்ட், மாடு முட்டை வந்துருச்சு, அண்ணனை காப்பாத்திட்டு வந்த வண்டிதான், மத்த எல்லாம் விட்டுருவேன், மாடு முட்டின வண்டி தான் எனக்கு ராசி, மாடு எழுத்து நின்று பைக்ல இருந்து சண்டை போட்டுருக்காரு, சீச்சி அப்பா இல்ல மாடு அங்க வந்து இருந்துச்சு, அண்ணன் இங்கே மாடை பார்த்து பயந்து கொண்டு பழத்துல விட்டான், மாட்டு கூட அப்படி எதிர்த்து சண்டை போட்டுருந்தீங்கன்னா நீ கேட்ட காசை கொடுத்துட்டு உனக்கு நான் பிரைஸ் கொடுத்துட்டு போயிருப்பேன், அப்படிதான் போனேன் நானு, மானை கேட்ட மாட்டை பார்த்து ஏதா பார்த்து காவாய் விட்டுருக்கு, அந்த வண்டியை வாங்க எனக்கு வேணும்பாயா, எனக்கு வேணாயா, ஸ்டிக்கர் ஒட்டிட்டா வண்டி 40,000 ஸ்டிக்கர் 15,000 கொடுத்துருக்கான், ஐயே அவன் கேக்குறான் அவனுக்கு வண்டியோட அருமையே தெரியலடே, நீ எடுத்துக்க வண்டி அப்ப எடுத்துக்க வண்டி எடுத்து போனி காசு கூட இருக்கு, வணக்கம் வணக்கம்.
போர்டுல இந்த மாதிரி ரேர் பைக்குகள் எல்லாம் இங்க விற்கப்படும் போட்டிருந்தீங்க, விண்டேஜ் வண்டிகள் இங்க எல்லா பைக்கும் ஹேண்டில் போடுறது இல்ல, அம்பி மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க, எல்லா வண்டி ஹேண்டில் போடுறாங்க. வந்து ஒன்லி விண்டேஜ், விண்டேஜ் பைக் மட்டும் தான். ஓ ரேர் பைக் சொல்லி விண்டேஜ் பைக்னா அவ்வளவு அப்படிங்க சார். நானே நானே ஒரே ரோட்டிங் மட்டும் வச்சிருக்கேன், ஒரு நானும் தேடுறேன், நல்லா ரேட் அதிகமா இருக்கும். நம்மகிட்ட அஞ்சு வண்டி இப்ப இருக்கு. அப்படியா? வர வர வித்து போயிடும். அப்படியா? ஆமா, அஞ்சு வண்டி தான் இருக்கு நம்மகிட்ட. அது மாதிரி எனக்கு மட்டும் இருந்துச்சா சொல்லுங்க சார். பாருங்க வண்டி உள்ள போய் பாத்துட்டு வாங்க, பாத்துட்டு ரேர் பைக். ஆமா பயங்கரம் அந்த சவுண்டே செமையா இருக்கும். இப்படி ஏமாத்தி வித்துக்கிட்டு இது வில்டேஜ் பைக்கே கிடையாது. வாங்க முடிஞ்சா வாங்க, வாங்க முடியலாம் பொத்திக்கிட்டு போயிருந்தா அப்ப அந்த மாதிரி வாங்கி வித்துட்டு வில்டேஜ் இதுன்னு போடுவேன். வேற ஏதாச்சும் வில்டேஜ், வேற ரேர் பைக் உண்மையில ஏதாவது வச்சிருக்கா? எஸ்டி இல்ல ரோட் கிங், இந்த மோனார்க், டீலக்ஸ், கிளாசிக், உண்மையிலே தெரியல. ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? பிஎஸ்ஏ, பிஎஸ்ஏ ட்ரையம்ப், அதையும் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பைக்கு செகண்ட் ஹேண்ட்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓடி முடிஞ்சு அந்த மீட்டர் எல்லாத்தையும் மாற்றி வச்சிருவாங்க. அதாவது இவ்வளவுதான் ஓடி இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. நிறைய பேர் அதை டியூன் பண்ணி மாற்றி வச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் இன்ஜின் பற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலன்னா அது எவ்வளோ ஓடி இருக்கு என்னன்னே தெரியாது. அதனால இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமா, அது செலவு தான் உங்களுக்கு வரும். நீங்க வாங்குறத விட ஒரு அதுக்கு மேலே செலவு பண்ணிடுவீங்க. அதுக்கு நீங்க காசு போட்டே மெதுவா வாங்கிடலாம். ஆனா கொஞ்சம் நிறைய பேரு நல்ல விதமா செய்யணும் விற்பாங்க, சில பேர் ஏமாத்த பார்ப்பாங்க. அதாவது இதுலயும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அது நம்மளுக்கு அமையற பொறுத்துதான் எப்படி அமையதோ. தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்களும் ஏமாத்துவாங்க. ஏமாத்துறவனா இருந்தா அவன் தெரிஞ்சவனா இருந்தானே, தெரியாதவனா இருந்தானே, அதுதான். அதாவது இது எப்படினாலும் அதாவது ஏமாத்தவும் செய்வாங்க, இதுல நல்ல பைக்கும் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல பைக் ஏதாவது ஓடாம உடனே வித்துருப்பாங்க. அவங்க பைக் எல்லாம் கம்மியா இது பண்ணியே இது பண்ணிடுவாங்க, வாங்கிப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பைக்கே அவ்வளவு விலையை கொடுத்து வாங்கி இது பண்ணுவாங்க. அதான் பைக்கு பத்தியே தெரியாம புது பைக்கே அவ்வளவு ரேட்டு தான் இருக்கும், அதே விலைக்கு பழைய பைக்க வாங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் நடக்கும். அது வந்து அதான், அது ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு இது, அது அப்படியே போயிட்டே இருக்கு. RX 100 எல்லாம் அப்போ பயங்கரம், அது அந்த ரெட் கலரு பிளாக் கலர் எல்லாம் பயங்கரமா இதாயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன, RX 100 டம்மி ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கரமா பெட்ரோல் இழுக்கும். நான் அது நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்